ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, வரக்கூடிய 14/4/2024 உத்திரை மாதம் 1ஆம் தேதி, அதாவது தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது, அன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. சஷ்டி திதி திருவாதி நட்சத்திரம் கூடிய அந்த சித்தயோகம் கூடிய சுப நன்னாளிலே குரோதி வருடம். மேஷத்திலே வந்து குருவும் சூரியனும் அமர்ந்திருக்கிறார்கள். மிதுனத்திலே சந்திர பகவான் வீற்றிருக்கிறார். கன்னியிலே கேது பகவான் வீற்றிருக்கிறார். கும்பத்திலே சனி பகவானும் செவ்வாய் பகவானும் வீற்றிருக்கிறார்கள். மீனத்திலே ராகு பகவான், சுக்கர பகவான், புதன் பகவான் இவர்கள் எல்லோரும் வீற்றிருக்கிறார்கள். இப்படி உள்ள கிரக நிலையிலே இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. 14/4/2024 புதன் சனி ஆதிக்கத்தோடு இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. புதன் கிரகத்தும் சனி கிரகத்துடைய ஆதிக்கத்திலே பிறக்கிறது. அப்போ புதன் சனி ஆதிக்கம் என்றால் நட்பு கிரகம்தான், ஒன்றோடு ஒன்று நட்பு கிரகம்தான். அதை இப்போது விரிவாக சொல்ல இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதரை நான் வணங்குகிறேன். ஓம் குருப்பியோனமே நற்பவி 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 ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேந்த பூஜோதியார். என் ஆத்மாதர்மமாக காளி வணங்குறேன். ஓம் காளிதாசாய வித்மகே மசான வாசின தீமகே தன்னோ அகோரப்ப ஜோதியார். இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள், பொதுவான பலன்கள் பார்க்கும் பொழுது புதன் சனி ஆதிக்கத்திலே இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அப்போ என்னவெல்லாம் நடக்கும் என்று பார்த்தால், புதன் கல்வி கிரகம், அதுமல்லாமல் கணக்கு வழக்கிலே எட்டிக்காரன், வர்த்தக கிரகம் என்று சொல்லப்படுகிறது. இது போன்ற அமைப்புள்ள இந்த புதன் ஆதிக்கத்திலே பிறக்கின்றபடியால் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் கல்வித்துறை வளர்ச்சி ஏற்படும். மாணவ மாணவியர்களுக்கு நல்ல மேன்மையான கல்வி போதிக்கப்படும். இதனால் இது வந்து இருந்த பழைய கல்விக் கொள்கை மாறி புதிய கல்விக் கொள்கையும் புகுத்தப்படும். வர்த்தகம் வாணிகம் என்று சொல்லக்கூடிய தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கும். ஏற்றுமதி இறக்குமதி அதிகமாக காணப்படும். எல்லோரும் அனுபவங்கள் நிறைய பெற்று திகழ்வார்கள். மக்களிடையே போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். அது சமூக நலன் கொண்ட சமூகவாதிகள் மூலமாகவும், ஆன்மீகவாதிகள் நல்ல குணம் கொண்ட ஆன்மீகவாதிகள் மூலமாகவும் மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இந்த தமிழ் புத்தாண்டிலே கிடைக்கப்பட போகிறது. இதுவும் அல்லாமல் சனியுடைய ஆதிக்கத்திலும் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. அப்போ சனியுடைய ஆதிக்கத்தில் பிறக்கும்பொழுது சனி பகவான் தன் சொந்த வீட்டிலேயே ஆட்சி பெற்று மூலத்திரிகுண வீடாகிய கும்பத்திலே ஆட்சி பெற்று விளங்குகிறார். அவர் அந்த சனி பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும். ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும். நீதி நேர்மை சத்தியம் நிலைநாட்டப்படும். நிறைய வழக்குகள் சீக்கிரத்திலே முடித்து கொடுக்கப்படும். நல்ல தீர்ப்பு வழங்கப்படும். நீதி நேர்மை நிலைநாட்டப்படும். நீதிபதிகள் யாருக்கும் பயப்படாமல் தன்னுடைய அதிகாரத்தாலும் தன்னுடைய அனுபவத்தாலும் ஏற்பட்ட அந்த நற்குணங்களால் நல்ல தீர்ப்பை வழங்கி எல்லோருக்கும் எல்லோராலும் பாராட்டப்படுவார்கள். அந்த சனி பகவானுடன் தமிழ் வருட பிறப்பன்று செவ்வாய் பகவானும் இணை சேர்ந்து இருக்கிறார். சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கும் போது போர்க்குணம் கண்டிப்பாக ஏற்படும். அது வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி. போர்கள் அண்டை நாடுகள் பல நாடுகளில் வீட்டிலும் சண்டை சச்சரவு ஏற்படும். பழக்க வழக்கங்களிலும் சண்டை சச்சரவு ஏற்படும். ஒருவருக்கொருவர் விமர்சனம் பண்ணி தகாத வார்த்தைகளால் பேசி சண்டை சச்சரவு ஏற்படப்படும். ஏன்னா வருடமே பார்த்தீங்கன்னா பாருங்க, குரோதி வருடம். குரோதம், குரோதம்னா என்ன? பகைதானே. அந்த குரோதி அப்படின்னு சொல்லும்போது அந்த பகை உணர்ச்சி தான் ஏற்படும். அப்போ இதற்கு வழி இல்லையா என்றால் இருக்கிறது. எப்பொழுதுமே சொல்கிறேன், இந்த மாதிரி நேரங்களிலே நமக்கு போர் ஏற்படும் கூட சூழ்நிலை, சண்டை சச்சரவு ஏற்படக்கூடிய நிலை வீட்டிலும் நாட்டிலும் ஏற்பட போகிறது என்பதை தெரிந்த பிறகு நாம் அனைவரும் ஒற்றுமையாக அன்பாக இருக்க வேண்டும். அன்பே சிவமாக வாழ்ந்து வாழும் வாழ்க்கையை வாழ வேண்டும். இதில் வந்து நல்லவர்கள் ஈடுபட்டு எங்கே சண்டை சச்சரவு நடக்கிறதோ அங்கே சமாதானம் செய்து, அப்படி சமாதானம் செய்தாலும் அவர்கள் கேட்கவில்லை என்றால் இறை வழிபாடு மூலமாக அந்த சண்டை சச்சரவு நிறுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு. அன்பினர்களே, இப்பொழுது இந்த பொது பலன்களை பார்த்தீர்கள். இதற்கப்புறம் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களாக சொல்லக்கூடிய 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்போ சொல்லியிருக்கிறேன். மேஷம் முதல் மீனம் வரை. கும்பராசி நேயர்களே, குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் பற்றி தான் இப்போ சொல்லிட்டு வரேன். அந்த வரிசையில் உங்கள் ராசிக்கு சொல்ல இருக்கிறேன். கும்பராசிக்கு வந்து நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன், ராசியிலே சனி இருக்கார், 2ல் ராகு 8ல் கேது இருக்காங்க. போதாக்குறைக்கு குருவும் 4ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. எல்லாமே கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள் எல்லாமே சரியில்லாமல் தான் இருக்குது. இருந்தாலும் மாத கிரகங்கள் ஒன்று இருக்குது இல்லையா, பெரும்பான்மை மாத கிரகங்கள் தான். அப்போது அந்த வகையில் உங்களுக்கு பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். அதனால் எல்லோருக்குமே நன்மை தீமை கலந்து தான் நடக்க போகுது. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தர் கூடியிருக்கும், ஒன்று குறைஞ்சிருக்கும், அவ்வளோதான். உங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்குது, அவ்வளோதான்.
அதுக்குண்டான இறை பரிகாரங்கள் தான தர்மம் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கெடுபலுக்கு ஒரு நற்பலன் தான் ஏற்பட போகுது. கும்பராசி பார்த்தீங்கன்னாக்கா எந்த வேலையும் செய்ய முடியாமல் இருக்கும் உங்களுக்கு. ஒரு துணிஞ்சு எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது, சுறுசுறுப்பு போயிடும், மந்தமான நிலையாக இருக்கும், உடல்நிலை கூட அடிக்கடி சரியில்லாமல் போயிடும், அசதிகள் ஏற்படும், இதெல்லாமே நடந்துகிட்டு இருக்கும். இது இல்லாமல் கொடுக்கல் வாங்கலையும் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து சேரும். ஒரு கடன் வாங்கினா கூட பாதி தான் உங்களால் கொடுக்க முடியும், முழுசாக கொடுக்க முடியாது. ஒரு வட்டி கட்டின்னு வருவீங்க, அந்த வட்டி கூட கொடுக்க முடியாமல் சூழ்நிலை வரும். இன்னொரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல கொடுக்க வேண்டியிருக்கும். கடன் வாங்கி கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இப்போது கும்பராசிக்காரங்க இருக்காங்க, அப்படி தான் சொல்லப்படுது. ஆனால் எப்படியோ சமாளித்து வந்துடுவாங்க. அந்த சனியாகப்பட்டவர் சொந்த வீட்டுக்குரியவராக இருக்கனால கெடுபலும் கொஞ்சம் குறைச்சி தான் கொடுப்பார். பொதுவாக கும்பராசிக்காரங்களுக்கு வந்து கிரக சூழ்நிலை சரியில்லைனா கூட அவங்க ஒரு தெய்வ சக்தியால் முன்னேற்றம் காண்பாங்கன்றது தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு. கும்ப லக்னமாக இருந்தாலும் சரி, கும்பராசியாக இருந்தாலும் சரி, அவங்க ஏதோ ஒரு வகையில் தப்பிச்சு பழிச்சு வந்துடுவாங்க. அந்த ராசிக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது, அந்த வகையில் நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான், அதனால் பயப்பட வேணாம். இது இல்லாமல் அத்தாசிரம குருவாக நாளில் வந்து குரு வந்து அமைஞ்சிருக்காரு, அமைய போகிறார். இப்போ அதனாலேயும் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கூட இந்த நண்பர்கள் உறவினர்கள் அவங்க வகையிலும் பிரச்சனை வரும். ஏதாவது ஒரு செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க, செய்ய மாட்டாங்க, அதனால் மனசுக்கு கோபமாக இருந்திருக்கும். அப்போ ஏன் அன்றைக்கி அப்படி சொன்னேன், ஏன் இப்போ செய்ய மாட்டேறேன் அப்படின்லாம் கேட்பீங்க. இல்லை நீங்கள் அவங்களுக்கு செய்யணும்னு சொல்லியிருப்பீங்க, அது செய்ய முடியாமல் சூழ்நிலையாக இருக்கும். அப்போ அவங்கள உங்களை கேட்டு அவங்களே கோச்சின்னு போயிடுவாங்க. போனால் போட்டோம் விட்டுடுங்க. அந்த உள்ள நேர காலங்கள் இருக்கும்போது அப்படி தான் நடக்கும். திரும்பி அவங்க மனம் திருந்தி வருவாங்க, உங்களுடைய பிரச்சனையில் பங்கு கொள்வாங்க, உங்களுக்கு உதவி உத்தேசம் பண்ணுவாங்க. அதுக்கு தான் நேரங்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு நேரம் சரியில்லை பொழுது, அதனால தான் இப்படி நடக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்ல கேட்டிருப்பீங்க. அதுதான் இப்போ உங்களுக்கு நடந்துட்டுருக்கு. இருந்தாலும் தெய்வ வழிபாடுகள் இறை பரிகாரங்கள் தான தினம் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த கெடுபலம் குறைஞ்ச நற்பலன் தான் ஏற்படும். கும்பராசியில் இப்போ இந்த பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே வந்து ஒரு சுறுசுறுப்பாக இருப்பாங்க, எதனா ஒன்று செய்யணும்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்க செய்ய முடியாமல் போயிடும். அதுதான் அவங்க வீட்டை ஒரு வீக்னஸ். அது உடனே செஞ்சிடணும். ஒரு இப்போ மனசில் எது தோணாலும் எதாவது கேட்கணுன்னா கேட்டுடணும், செய்யணும்னா செஞ்சிடணும், இப்படி தான் செய்யணும் அவங்க. அது அவங்க அந்த ராசிக்குரிய மந்த புத்திக்குரிய குணமாக கொஞ்சம் தள்ளி போட்டாங்கனாலே அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விலகி போயிடும். இனிமேல் அது மாதிரி இருக்கக்கூடாதுன்றக்காக தான் சொல்ல வரேன், அது மாதிரி நடந்துங்க. இது இல்லாமல் கும்பராசியில் பிறந்த மானவமானிகள் பார்க்கும்போது இந்த வருடத்தில் கொஞ்சம் மந்தமாக தான் இருப்பாங்க. ஏன்னா ஜென்மத்தில் சனி இருக்கனால சுறுசுறுப்பு குறைஞ்சிருக்கும். அவங்கள வந்து ரொம்ப புஷ் பண்ணி தான் படிக்க வைக்கணும். டெய்லி வந்து அவங்களுக்கு டியூஷன் வச்சாலும் நல்லது தான், இல்லைன்னா அவங்கள முடிக்க விட்டுக்கிட்டே இருக்கணும், படி படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் படிப்பாங்க, அதுக்கப்புறம் சரியாக வந்துடுவாங்க. அது கூட நேரங்காலம் வரும்போது கண்டிப்பாக வந்துடுவாங்க. அது இல்லாமல் கும்பராசியில் பிறந்த உத்தியோகர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கஷ்டப்பட்டாலும் அதுக்குண்டான சம்பளம் கிடைக்காமல் இருக்கும், பத்தாமல் இருக்கும். அதில் விரக்தியாக வேதாந்தமாக பேசின்னு இருப்பாங்க. அவங்களாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு வேலை செய்யலைனா கூட எவ்வளோ வேலை செஞ்சாலும் சம்பளம் வராது. ஆனால் அவங்க அந்த மாதிரி இருக்காரவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கூட பழகுறவங்ககிட்டையும் மேலதிகாரிகிட்டையும் அன்பாக ஆதரவாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வழியில் நல்லது நடக்கும். நல்லா கேட்டுங்க. நீங்கள் வேலை வெட்டி செய்யலைனா கூட சில பேர் வந்து நடந்துக்கிற விதத்தை பார்த்துட்டே நான் உங்களுக்கு இது பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நடந்திருக்கு உண்மையிலே. சம்பளமும் அதிகமாக கொடுத்துருப்பாங்க, இன்சென்டிவ்னு கிடைக்கும். இன்சென்டிவ்னா ஊக்கத்தொகைன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா வருமானம் அது மாதிரிலாம் கொடுப்பாங்க. நடந்துக்கிற விதத்தில் இப்போ ஒரு ஜெயிலில் கூட கைதி இருந்தாங்கன்னா அவனுக்கு இத்தனை வருஷம் தண்டனை அனுபவிச்சிருப்பாங்க. அவன் நடந்துக்கிற விதத்தை பார்த்து ரெண்டு மூணு வருஷம் குறைச்சி முன்னாடி அனுப்பிச்சிருவாங்க. இதெல்லாம் உண்மையில் நடந்த விஷயம், நடந்துகிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி காலகட்டம் தான் இப்போ உங்களுக்கு இருக்குது. அப்போ கும்பராசியில் பிறந்தவங்க நீங்கள் நடந்துக்கிற விதத்தை பொறுத்து உங்களுக்கு எல்லோரும் உதவி உத்தேசம் பண்ணுவாங்க, நல்லது நடக்கும். அப்போது எல்லோருடைய அன்பும் ஆதரவாக இருக்கணும். இது இல்லாமல் கும்பராசியில் பிறந்த கலைஞர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு பலன் பார்க்கும்போது இந்த வரிசையில் யாருடையும் பகைமை பாராட்டாமல் இணக்கமாக இருக்கிறது தான் நல்லது. விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்தா கண்டிப்பாக கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது, இல்லைங்க இது அவர் கொடுக்குறேன் உங்களுக்கு அப்புறம் தரேன்னா சரின்னு சொல்லிவிடுங்க. இல்லை எனக்கு தான் கொடுக்கணும், அது எப்படி நீங்கள் அவங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்னா அந்த அடுத்து வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வராமல் போயிடும். விட்டு கொடுப்பவர் வாழ்வில் கெட்டு போவதில்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அது மாதிரி அந்த விட்டு கொடுத்து வாழ்ந்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக
அடுத்த வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இது நிதர்சனமான உண்மை. இது இல்லாமல் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாமே தன்னோட வேலை சவுண்டுன்னு இருக்கணும், கவனம் அதில் தான் இருக்கணும். கூட இருக்கிறவங்களாலையோ சரியாக வேலை செய்யலன்னு அவரை திட்டக்கூடாது. பங்குதாரர்கள் தான், அவங்களுடைய பகைமை பாராட்டக்கூடாது. நீ நல்லா பண்ணலை அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லோரும் அனுசரிச்சிருக்கணும், இப்படி பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லணும். அந்த சொல்கிற விதம் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் முக்கியமானது. அந்த மாதிரி நீங்கள் பேசிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலையும் வியாபாரமோ ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக தான் நடக்க போகுது. இது இல்லாமல் கும்பராசியில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கும் அப்படியே தான், எல்லோருடையும் அனுசரிச்சிருப்போகணும், ஆதரவாக இருக்கணும். யாராவது பேசி உங்களை அவங்கள எப்படி பண்ணுங்க நடந்துக்கிறாங்க, நீங்கள் அவங்கள திட்டுங்க அப்படின்னு சொன்னால் திட்டாதீங்க. அவங்க மேலே கோவப்படுனா கோவப்படாதீங்க, அவங்க மேலே பொறாமப்படுன்னு சொன்னால் பொறாமப்படாதீங்க. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடுங்க. நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு பராரு, நீங்கள் அவங்க நல்ல கெடுதல் சொன்னால் கூட நீங்கள் நல்லதே சொன்னிச்சிங்க, அவங்களுக்கு நல்லதே சொல்லுங்கள். இந்த மாதிரி அவங்க சொல்கிறான்னு கூட சொல்லாதீங்க, எந்த ஒரு விஷயத்துலையும் பகிர்ந்துக்காதீங்க. அப்போது உங்களுக்கு பரவாயில்ல, இவன் நம்ம எதுலையுமே கண்டுக்காமல் இருக்கான் அப்படின்னு விட்டுடுவாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறது அவங்ககிட்ட சொல்கிறனாலையும், இல்லை நீங்கள் சொல்கிறது அவங்க நீங்கள் ஒருத்தங்க சொல்லி அதை நீங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு எதிர் விளைவுகள் ஏற்படும். அப்போது உங்களுக்கு பிரச்சனை வரும், அது பார்க்கறதுக்கு நேரம் சரியில்லாமல் இருக்கும், அன்றாட வாழ்க்கையை நீங்கள் பார்க்க முடியாமல் போயிடும். இது மாதிரிலாம் இருக்குது. அதனால் கும்பராசிக்காரங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வந்து அடிக்கடி பயணங்கள் மூலமாக கொஞ்சம் கெடுபலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனம் போகணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், பொருட்கள் திருடு போகும். இது இல்லாமல் வந்து உங்களுக்கு வரக்கூடிய சில விஷயங்கள் வராமல் போயிடும், வாய்ப்புகள் தட்டி போகும், இதெல்லாமே நடக்கும். அப்போ நீங்கள் அனுசரணையாக அதிலிருந்து உஷாராக வெளியே வந்துடணும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய இறை வழிபாடு பார்த்தீங்கன்னாக்கா, கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சனீஸ்வர பகவான் வந்து உங்களுக்கு கெடுதல் கொடுக்க மாட்டார், நல்லது தான் செய்வார். அதனால் அவருக்கு வந்து பிரசித்தி பெற்ற சனிஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. அவருக்கு அபிஷேக ஆராதனை பண்ணி கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் கடை உடவங்கே பண்ணிடுங்க. ஏன்னா நான் சொல்லுவேன், விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணி கூட சொல்லுவேன், ஆனால் உங்களுக்கு இருக்கிற அந்த பாதிப்புக்கு நீங்கள் அவருக்கு அபிஷேக ஆராதனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும், அவர் மனம் குளிர்வார். அது இல்லாமல் ஆஞ்சநேயருக்கு வழிபாடு பண்ணிட்டு வரலாம், இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் ஈஸ்வரன், சனீஸ்வரன் பட்டம் பெற்றார் இல்லையா, அதனால் ஈஸ்வரன் வழிபட்டு வரணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருநீலகண்டர் சொல்லக்கூடிய ஈஸ்வரன் வந்து உங்களுக்கு அந்த ராசிக்கு உரிய தெய்வமாக கருதப்படுறாரு, அவர் வழிபட்டு வாங்க. அது இல்லாமல் வந்து நடராஜ பெருமான் இருக்கார், அவர் வழிபட்டு வாங்க. இதெல்லாம் வழிபட்டு வந்து அவங்களாம் ரொம்ப சக்தி வாய்ந்த அவதாரப்போட தெய்வங்கள்னு சொல்லப்படுது. அவங்கள வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அறிவருக்கத்தக்க இருக்கிற ஏழை எழுவர்கள் பிச்சைக்காரங்க இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி ஒத்தாசை பண்ணணும். அது இல்லாமல் இந்த நோயில் வந்து ரொம்ப கஷ்டமான நோய் ஏற்பட்டிருப்பாங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணலாம். சில பேர் உடம்புறாவே நோய் நொடியாக இருக்கும், அவங்களுக்கெல்லாம் பார்த்து உதவி பண்ணலாம், மருத்துவ உதவி பண்ணலாம், ஹாஸ்பிட்டலுக்கு போய் பண்ணலாம். பிச்சைக்காரங்க வந்து இங்கே தான் வயலை பார்த்து தான் பண்ணணும் அவசியம் இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா கவர்மெண்ட் அரசாங்க ஆஸ்பத்திரிலாம் போனீங்கன்னா அவங்கலாம் இருப்பாங்க, அங்கெல்லாம் போய் பண்ணலாம். வழியே போய் பண்ணுறது தான் தான தர்மம். நம்மளாம் அவங்க கேட்டு கொடுக்குறத விட நம்ம போய் பண்ணுறது தான் தான தர்மம் சிறந்ததாக சொல்லப்படுது. அதனால் நீங்களே தேடி போய் பண்ணலாம், யாரும் வேண்டாம்னு சொல்ல போகிறதில்ல. நீங்கள் உதவி செய்கிறது போய் யாராவது வேணும்னு சொல்லுவாங்களா, யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி செஞ்சுட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் தீமை பலன் குறைஞ்சி கண்டிப்பாக நல்பலன் ஏற்படும். அடிக்கடி இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. குழந்தைங்கள் வளர்ப்பில் கொஞ்சம் கவனமாக இருங்க, அதெல்லாம் பண்ணிட்டு வரணும். குழந்தைங்கள் வந்து கெட்ட பழக்கங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அப்போ நீங்கள் கவனமாக இதில் இருந்துட்டு வரணும். இது மாதிரி உங்களோட மேற்பார்வையில் இருக்கணும், இதெல்லாம் பண்ணிக்கணும். இல்லைனா கூட நீங்கள் உங்கள் ஒரு நட்பு வகையில், இப்போ குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு வீட்டில் ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்கணும். நீங்கள் ஃப்ரெண்டோட வீடு தெரிஞ்சுக்கணும், அவங்க ஃபோன் நம்பர் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் பண்ணணும். அப்போ தான் டக்குன்னு உடனே ஃபோன் பண்ணி கேட்கலாம். அதே மாதிரி ஸ்கூல் அந்த டீச்சர் இது மாதிரிலாம் இருக்கணும். இதுதான் முன்னெச்சரிக்கையாக சொல்லப்படுது. குழந்தைங்கள மேற்பார்வை பார்க்குறது மட்டும் முக்கியம் இல்லை, அங்கே ஸ்கூலில் இருக்கிற ஸ்கூலோ காலேஜோ அந்த வாத்திய ஆசிரியர் இருப்பாங்க, அவங்க ஃபோன் நம்பர் அட்ரெஸ்ஸு, கூட பழகிறோம் க்ளோஸ் ஃப்ரெண்டு இருப்பாங்க அவங்களுடைய ஃபோன் நம்பர் அட்ரெஸ் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும். இது வந்து கண்டிப்பாக உதவும். இது மாதிரிலாம் சொல்லிவிட்டு இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. தான தர்மம் பண்ணுவாங்க, இறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த இருக்கிற கெட்ட கிரகங்களோட சூழ்நிலாம் மறைஞ்சிரும், கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீங்கள் தான தர்மம் பண்ண பண்ண உங்களுக்கு அந்த புண்ணியங்கள் அதிகரித்து கெடுபலன் குறையும். அதனால் கும்பராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் சனீஸ்வரன் வந்து சோதனை பண்ண மாட்டார். எப்படி இருந்தாலும் பொதுவான பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, கும்பராசிக்காரங்களுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது, அவங்களே மேன்மை பெற்று வருவாங்க. தெய்வாம்சம் பொருந்திய ராசியில் அந்த ராசியும் ஒன்று. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.